வணக்கம் நான் வந்து வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் சாணாம்பட்டின்ற கிராமத்திலேருந்து நான் பேசுகிறேன் நான் வந்து கோயம்புத்தூர் இருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயம் பார்க்குறதுக்காக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டிக்கு வந்து ஒரு கடுமையான உழைப்பில் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி அந்த பத்து ஏக்கர் நிலத்தில் இப்போ விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு நாலு ஏக்கர் தென்னை மரம் நட்டு ஒரு ரெண்டரை ஏக்கர் கொய்யா நட்டுருக்கான் இந்த கொய்யா நடவில் வந்து சொன்னால் இந்த க மதுரை மாவட்டத்தில் கொய்யான்றது கொஞ்சம் சிறப்பான விளைச்சல் இருக்கக்கூடிய ரகங்களாக இருக்குது பாலமேடு பகுதியில் நிறையா வந்து லக்னோ பாட்டினைன் ரகம் மற்றபடி ஒவ்வொரு விவசாயமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொய்யாவில் நடவு செஞ்சு செ நல்லா பலன் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து நான் வந்து மண்புழு உரம் தயார் பண்ணி விற்பனை செஞ்சிட்டு என்னுடைய நிலத்துக்களுக்கு பொறாமல் இயற்கை உரம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து மண்புளோரத்தை தயார் பண்ணி செஞ்சுட்டு இயற்கை விவசாயமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் அந்த இயற்கை விவசாயத்தில் தென்னை மரங்கள் மற்றும் கொய்யா ரகங்கள் எப்படி வந்திருக்குது எப்படி அதில் விளைச்சல் எடுக்கிறது அப்படின்றது கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் நடவு செஞ்சுருக்கிற ரகங்கள் வந்து செவப்பு கொய்யா சிவப்பு கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா ரகங்கள் இருக்குது ரெட் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அர்கா கிரண் இருக்குது அர்கா ரஷ்மி லலித் இது மாதிரி பல வகையான சிவப்பு ரகங்கள் இருக்குது அந்த ரகங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் நடவு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடவு செஞ்சு அதில் வந்து நூற்புழுக்கள் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது நூட்புழுக்கள்னால் ஆரம்பத்தில் செடி நல்லா வருது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கு பின்னாடி செடியுடைய இலையில் பூரா கறி போய் நூட்புழு தாக்குதல் வந்து மரமே நிறையா காஞ்சி போச்சு அதுக்கு வந்து முழுமையாக இயற்கையான ட்ரைக்கோட்ரு மாதிரி சூடோமோனஸு இந்த பேஸ்லெஸ்ஸு இந்த மாதிரியான இயற்கை பூஞ்சன கொல்லிகளை கொடுத்து அதுகளை ஓரளவு கட்டுப்படுத்தி வச்சுருக்குறோம் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பாக அது வரலை இப்போ நடவு செஞ்சுருக்கிற சிவப்பு கொய்யா ரகம் வந்து தாய்வான் பிங்க் இந்த ரகம் வந்து நான் இந்த பெரிய அளவுக்கு தாய்வான் பிங்க் ரகம் காய் இது இந்த தாய்வான் பிங்க் ரகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ரகமாக இருக்குது இப்போ விவசாயி எந்த விவசாயத்தை செஞ்சாலும் என்ன செயல் விளக்கு செயலை செஞ்சாலுமே விவசாயிக்கு பின்னாடி லாபம் வரணும் அதுக்குரிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம விவசாயி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது கொய்யா விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய நாட்டு ரகங்களை பயிர் செஞ்சு அதனுடைய வரக்கூடிய அதிகமான மகசூலை கொண்டு போய் கொடுத்து குறைவான லாபம் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க ஆனால் இப்போ காலம் மாறிட்டு வருது வர வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா சிவப்பு கொய்யாவில் வைட்டமின் சி சத்து நிறையா இருக்குது இதில் வந்து நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொய்யாவை சாப்பிட்டா அதனுடைய ரெண்டு மடங்கு சத்து கொய்யாவில் இருக்குது அப்படின்றது நிறையா டாக்டர்ஸு மற்ற பத்திரிகைகள் எல்லாம்லேயுமே போடுறாங்க ஆனால் இந்த சிவப்பு கொய்யா கிடைக்கிறது தரமான காய் கிடைக்கிறது அப்படின்றது எல்லா மக்களையும் சென்று அடையிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதில் வந்து நர்சரிகளில் நம்ம கேட்ட கண்டுகள் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டந்தான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்து செய்யக்கூடிய கொய்யா இது இந்த கொய்யாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடர் நடவு முறைக்கு ஏற்ற ரகம் இது அடர் நடவுன்னு சொன்னால் ஆறு அடிக்கு ஒன்று கூட நடலாம் ஒரு சில இடத்துல நாலு அடிக்கு நாலு அடி கூட நடவு செஞ்சுருக்குறாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்கு ஒன்று இப்படியும் பத்தடி அப்படியும் பத்தடி அந்த மாதிரி நான் ஃபுல்லாக நடவு செஞ்சுருக்கேன் இதில் என்னென்னிங்கன்னா நடவு செஞ்சு போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நடவு செஞ்சது இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே எட்டாவது மாதத்தில் ஒரு அறுவடை முடிஞ்சுது இப்போ வந்து ரெண்டாவது அறுவடையில் இப்போ காய் காய்ச்சிட்ருக்கு முதல் அறுவடையே ரொம்ப அருமையான விளைச்சல் இருந்தது இதில் வந்து நடவு செஞ்சதுலேருந்து ஒரு மாதம் கழித்து அந்த சைடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்புகளை மட்டும் கவாத் பண்ணி விட்டுருந்தோம் அப்புறம் அதுக்கு மேலே பெருசாக வர வர என்னங்கன்னா ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு கவாத் செஞ்சு விட்டது தான் அதுக்கு பின்னாடி கவாத் செய்யலை ஆனால் இது முறையாக கவாத் செய்யணும் நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மரம் பத்தடிக்கு ஒன்று வச்சுட்டோம் அதனால் மரம் அகலமாக வரட்ட அப்படின்றதுக்காக நான் இந்த ரெண்டாவது முறை கவாத் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கேன் அதுவும் நல்லா தான் வந்துட்டுருக்கு ஆனால் காய் பார்த்திங்கன்னா இதனுடைய தன்மைகள் வந்து முழுமையாக நான் இயற்கை விவசாயத்தில் செஞ்சுட்ருக்குறேன் என்னுடைய மண்புழு உரத்தை என்னுடைய பஞ்சகவ்யா பூச்சி விரட்டி தேங்காய் மோர் மொர்க்கரைச்சல் அதோட அசோஸ் பயிர்கள்லாம் பாஸ்பா பேக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா கியூமிக் ஆசிட்டு இந்த மாதிரியான இயற்கை நுண்ணுயிரங்களை மட்டும்தான் நான் செடிக்கு போடுறேன் மருந்துக்கு பதிலாக ஸ்ப்ரே பண்ணுறேன் பூச்சி விரட்டி இதுகளெல்லாம் தான் மருந்துக்கு பதிலாக நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதனுடைய செயலில் எப்படி செடி வந்துட்டுருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தான் நான் இதையே உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த தாய்வான் பிங்க் ரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்குது காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காயாக வருது இது இன்றைக்கி இந்த பக்குவத்தில் சிவப்பாக வருதுன்னு சொன்னால் இன்னும் பத்து நாள் கழிச்சு கூட பறிக்கலாம் அந்தளவுக்கு நாள் எவ்வளோ நாளைக்கு எப்போ தேவைப்படுதோ அன்னைக்கு பறித்து நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ரகம் இருக்குது இதோட என்னென்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயில் சதைப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்குது விதை ரொம்ப கம்மியாக இருக்குது விதை மற்ற கொய்யாவுக்குள்ள விதை அதிகமாக இருக்குது இதில் சதைப்பற்று அதிகமாக இருக்குது விதை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா விதை இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி விதை ரொம்ப குறைவான விதையாக இருக்குது நாலு நாளைக்கு கெட்டு போகிறதில்ல பழம் பழம் ஒரு காய் பருவத்திலேருந்து பறித்து வச்சுட்டு சொன்னால் நான்கு நாள் ஐந்து நாள் கழித்து கூட அதே சுவையோடு சாப்பிடக்கூடிய மாதிரியான ரகமாக இருக்குது இந்த இதுகளுக்கெல்லாம் காரணம் என்ன டேஸ்ட்டு இனிப்பு நல்லா இருக்கிறதுனால இது வந்து ரசாயன முறைகள் போட்டு பயன்படுத்தி ரசாயன உரம் ரசாயன மருந்துகள் இதுகளை பயன்படுத்தணும்னு சொன்னால் டேஸ்ட்டு குறையும் கண்டிப்பாக நான் ஏற்கனவே நான் அதில் நான் அனுபவிச்சு பார்த்துருக்கேன் ரசாயனத்தில் டேஸ்ட்டு குறையிறதுனால இயற்கை முறையில் போட்டால் எப்படி அது சுவை வருதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி விவசாயத்தில் எங்களுடைய மண்புளோரோ எங்களுடைய பூச்சி விரட்டி எங்களுடைய பஞ்சகவியா எங்களுடைய நுண்ணுயிரவங்களை எல்லாமே பயன்படுத்தி அந்த விளைச்சலை வச்சால் எப்படி வருது எப்படி காய் காய்க்குது எப்படி அதனுடைய டேஸ்ட் இருக்குது பயிர் எத்தனை நாளைக்கு நல்லா இருக்குது பசுமையாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்குறேன் இதில் வந்து நான் ஒரு ரெண்டரை ஏக்கரை இந்த சிவப்பு கொய்யா போட்டிருக்கேன் இதனுடைய காயுடைய விற்பனைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் பாலமேடு பக்கத்தில் முடுவார் ஒரு காய் கொய்யா மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டில் எங்களுடைய பழம் போன உடனே ஒரு பத்து விவசாயிகள் வியாபாரிகள் நிற்பாங்க மற்ற விவசாயிகளுடைய காய் பூரா ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு ரூபாய்க்கு மேலே போகும் விற்பனை ஒரு பெட்டி ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கிலோ வரும் அந்த மாதிரியே ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு தனித்தன்மையோடு விற்கிறதுக்கு ஆரம்பித்தா தான் அதனுடைய வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்குரிய வழிமுறைகளை ஒரு ஒவ்வொரு விவசாயிகளும் தெரிஞ்சு இயற்கை முறையில் இந்த மாதிரியான கொய்யா விவசாயத்துக்களை செஞ்சு மற்றபடி நாங்கள் தென்னைகள் வச்சுருக்கோம் எங்களுடைய தென்னைக்கும் முழுமையாக இயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறோம் இது மாதிரி எல்லாமே இயற்கையில் செஞ்சுட்டு வர்றதுனால எங்களுக்கு லாபகரமானதை தொழிலாக இருக்குது இந்த கொய்யா இந்த கொய்யாவில் முடிந்தவரை சிவப்பு கொய்யாவை லக்னோ இந்த தாய்வான் பிங்க் ரகத்தை நீங்கள் பயிரிட்டு வெற்றி அடையலாம் இதனுடைய காய்ப்புகள் பார்த்திங்க சொன்னால் ரொம்ப நல்லாவே உண்மையிலேயே காய்க்கக்கூடிய ரகம் இது காய் பெருசாக வரும் காய் பெருசாக வரும்போது பார்த்திங்கன்னா காய்ப்பும் அதிகமாக இருக்குது கவாத்து செய்யணும் இதில் கண்டிப்பாக கவாத்து செய்யணும் அடர் நடை போட்டால் கவாற்று செய்யணும் அட கண்டிப்பாக கவாத் செஞ்ச அளவுக்கு காய்ப்பு கூடுதலாக இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது இதெல்லாம் கவாத் இந்த அளவுக்கு காய்ச்சிருக்குது இன்னும் அடுத்த முறை நான் கவாத்து செய்ய போகிறேன் கவாத் செஞ்சுன்னா ரொம்ப நல்லா காய் காய்க்கு நல்லா பெரிய காயாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அதனால் இந்த கொய்யாவை இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு வெற்றி அடை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய ஏக்கர் கொய்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நடவு செஞ்சுருக்கிறது பத்தடிக்கு ஒரு கொய்யா அப்படிங்கிறதுனால ஆயிரம் கன்று நடவு செஞ்சுருக்கேன் ஒரு ஏக்கராவுக்கு நானூறு கன்று பிடிச்சிருக்கு ஆயிரம் கன்று நடவு செஞ்சுருக்கேன் இந்த ஆயிரம் கன்றுல வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கன்று அறுபது ரூபாய்க்கு வாங்கினான் அது கன்றுக்கு மட்டும்ட்டும் ஆச்சு அப்புறம் மற்றபடி சொன்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாச்சு குழி எடுத்து சொட்டு நீர் இதெல்லாம் போடும்போது இது எட்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் முறையே காய்ப்பு காய்க்கும் போதே அந்த ஒரு காய் வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ரெண்டு டன் அளவு காய் காய்ச்சிருச்சு எட்டு மாதத்துலேயே ரெண்டு டன் காய் காய்ச்சிருச்சு ஒரு கிலோ ஐம்பதுலேருந்து எழுபது வரைக்கும் போச்சு அதனால் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ரூபா ஏக்கருக்கு ஒரு எட்டு மாதத்துலேயே கிடச்சிருச்சு இது வந்து வருஷத்தில் மூணு முறை காய்க்கக்கூடிய காய் இப்போ முறைப்படுத்தி மூணு முறையாக காய்க்க வச்சு கரெக்டாக கவாத் பண்ணி மூணு முறை காய்க்க வச்சோம்னு சொன்னால் உண்மையிலேயே நல்லா லாபம் இருக்குது ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா சர்வ சாதாரணமாக நம்மளுக்கு செலவோ மிச்சமாகுது செலவு அப்படின்றது பெரிய அளவுக்கு கிடையாது இயற்கை முறை விவசாயம்ன்றது பார்த்திங்கன்னா மருந்துகள் எல்லாமே நம்ம த தயார் பண்ணிக்கிறோம் பெரிய அளவுக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது மண்புழு உரம் நாங்கள் செஞ்சுக்கிறோம் எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இயற்கையாக செய்யக்கூடிய தொழில்நுட்பத்துக்களை தான் நம்ம கையாளுகிறோம் அப்படி செய்யும்போது ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா சர்வசாதாரணமாக மிச்சமாகக்கூடிய ஒரு ரகம் இது இந்த கொய்யா லாபமான தொழில் இது வந்து ஒரு பொய்யோ இதோ கிடையாது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த சிவப்பு கொய்யாவே ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க உறவினர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லா ஊர்களுக்கும் வாங்கி கொடுக்கறக்க ஆரம்பிச்சிட்றாங்க இது வந்து வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து எல்லாருமே ஃபோன் போட்டு எங்களுக்கு இத்தனை கிலோ வேணுன்னு குடு குடுன்னு சொல்லி கேட்கக்கூடிய ரகம் இந்த ரகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வரலை ஆனால் இது வந்துருச்சுன்னா இது கன்றுகள் வாங்குகிற இடத்துல நிறைய ஏமாற்று வேலைகள் இருக்குது அதுகளெல்லாம் விவசாயிகள் தான் வந்து புரிஞ்சு அதை முறையான கன்று எங்கே இருக்குது முறையான ரகம் கரெக்டான ரகத்தை தேர்வு செஞ்சு நடவு செஞ்சு அதை அதில் விவசாயத்தில் அந்த இயற்கை முறைகளை கடைப்பிடிச்சி வெற்றி அடைஞ்சிங்கன்னு சொன்னால் விற்பனைக்கு அருமையான ரகம் எதிர்காலத்தில் இந்த கொய்யா பழத்துடைய விற்பனை தான் நிற்கப் போகுது அது மட்டும் உண்மை இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு ஜெயிச்சுக்குங்க நன்றி